அழகா சமையல் ஈஸியா சமைங்க ருசியா சுவைங்க. இன்னைக்கு நாம செய்ய போறது வீடே மணக்கும் கனவா மீன் கிரேவி. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் ரெண்டு வந்து சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. அப்புறம் ரெண்டு தக்காளி, நல்ல மீடியம் சைஸ் தக்காளியாக எடுத்து நல்ல சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சைஸு இஞ்சி கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து அரைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் வந்து ஒரு அரை முறி தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து முக்கியமான இன்க்ரீடியண்ட் கனவா மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம மீன் கழுவுறோம்ல, மீன் கழுவி முடித்தோன்னே என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க கழுவும் போதே, மீன் கழுவும் போதே. சரி, இப்போ நம்ம வந்து சமையலுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா கனமான சட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சிடணேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல 2 பெரிய வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, அப்புறம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி, அந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு, தேங்காய் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல, அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா கிளறுங்க. அது கூடவே என்ன பண்ணுங்கள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, உப்பு பார்த்துட்டு. அப்புறம் என்ன பண்ணுங்க, நம்ம மஞ்சள்தூள் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம்ல மீன், அந்த மீனை வந்து போட்டு நல்லா கிளறுங்க. எல்லா மசாலாவும் அந்த மீன்ல வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா அடி பிடிக்காம நல்லா கிளறிட்டே இருங்க. அப்புறம் என்ன பண்றோம்னா, நம்ம வந்து இப்ப கிரேவி செய்யறதுனால 1 டம்ளர் இல்லை அப்படி இல்லைன்னா 1.5 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஓகேவா, அப்பப்போ கிளறி பார்த்துக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது நமக்கு தண்ணி வந்து கம்மியாக வைக்கிறதுனால. ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் மீன் வந்து நல்லாவே வெந்துடும். அப்புறமா அதில் கொத்தமல்லி தழை தூவி பரிமாறலாம். சூப்பரான கனவா மீன் வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நன்றி வியூவர்ஸ். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட நம்ம பார்க்கலாம். ஆனந்த நிகழ்வுகளின் ஆரம்பம் உங்கள் ஆப்பிள் தொலைக்காட்சி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.